அது வரவேற்புக்குரியது. அது எங்களுக்கு ஒன்றும் அதில் வந்து ஒன்று மாற்றிக்கிறதுக்கு இடமில்ல. ஏன்னா வந்து இப்போ வந்து இங்கே கடைகளை வந்து படிப்படியாக மூடுவதன் அடிப்படையில் வந்து எங்களுக்கு வேலை இழப்புன்னு ஒன்று ஏற்படும். இப்போ கடைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வந்து திரும்ப வந்து மாற்று பணி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து அதே இருக்கக்கூடிய கடைகளில் வந்து மீதி இருக்கக்கூடிய கடைகளில் எங்களை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டுடைய வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய வந்து கொள்கை முடிவு என்பது அன்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன அந்த 55 வந்து மதுவிலக்கை வந்து அமுல்படுத்துவது என்பது வந்து நாங்கள் மெல்ல மெல்ல அமுல்படுத்துவோம் அப்படின்றத அவங்க வந்து 55 கோரிக்கைகளில் தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக கடைகளை மூடும்பொழுது எங்களுக்கான மாற்றுப்பணி என்பது வந்து அவங்களோட நோக்கம் என்பது மதுவிலக்காக தான் இருக்குன்னாக்கா அவங்க வந்து வேறு துறையில தான் எங்களை வந்து பணியமர்த்தம் செய்யணும். அவடைய மீண்டும் மீண்டும் இதே துறையில் பணியமர்த்தம் செஞ்சு கடையை மூடுவோம். ஆனால் அந்த கடையை மூடுவதால் எந்த ஒரு இழப்பு ஒரு ரூபாய் கூட இழப்பு ஏற்படாது. ஏன்னா வேற யாரும் இங்கே காம்படிட்டர்ஸ் கிடையாது தமிழ்நாட்டில். முழுவதுமாக டாஸ்மாக் கடைகள் வந்து தமிழ்நாடு அரசு மட்டுமே அந்த மதுபான சில்லறை விற்பனை கடையை நடத்தி கொண்டிருக்கு. அப்போ இந்த கடை 500 கடை முன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கடைக்கு அந்த வியாபாரம் போய் சேரப்போகுது. அதனால 10 ரூபாய் கூட வந்து வியாபாரத்துக்கு எந்த பழுதும் ஏற்படாத வகையில் தான் இந்த மெல்ல மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம், படிப்படியாக கடைகளை மூடுவது மூலமாக அமல்படுத்துவோம்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லாருமே எதை அடிப்படையாக வைத்து நின்று கொண்டிருக்க வேண்டாம். இந்த டாஸ்மாக் வருமானம் தான் அந்த அரசை தூக்கி நிறுத்தி நிப்பாட்டுது. இதை விட்டால் வேற வழியே இல்லை என்பதாக ஒரு அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஒழிய இவர் வந்து மக்கள் குறித்தோ இதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நலன் குறித்தோ கவலைப்படாத கிஞ்சித்தும் கவலைப்படாத அரசாங்கங்கள் தான் இவை. ஆனால் இன்னைக்கு வந்து மெல்ல நாங்கள் 500 கடையை நாங்கள் மூட போகிறோம், அதுக்கான லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூடப்படுகிற கடைகளுடைய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ப்ராப்ளமாக இருக்கும், அந்த கடையை நடத்த முடியாத மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சில கடைகளை நாங்களே கோரிக்கை வச்சு மூட சொல்லியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்கும், போய் சேர்ந்து வர முடியாத நிலமையில் இருக்கும், பாதுகாப்பு குறைவான இடங்களாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய கடைகளை நாங்கள் எம்ப்ளாயி தொழிற்சங்கம் மூலமாக நாங்கள் நிர்வாகத்திட்ட கோரிக்கை வைத்த கடைகளும் அதில் வந்து சேர்ந்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து லாஸ் அதாவது ரொம்ப லோ சேல்ஸ் இருக்கும், ஒரு 1 லாக்கு கீழே இருக்கக்கூடிய கடைகள் இப்படியான கடைகளை தான் அவங்க பட்டியலிட்டு இருப்பார்களுடைய ஏதாவது ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு இது இருக்கு, நியூசன்ஸ் இருக்குது, பப்ளிக் நியூசன்ஸ் இருக்குது, அந்த இடத்த மூடுவோன்ற வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக்கோ வெல்ஃபேர் ஆஃப் த எம்ப்ளாயியோ இதில் வந்து துணியும் இருக்காது. இதில் ஆழமான தீர்க்கமான எங்களது நம்பிக்கை.